தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் வழி திறந்தாழ்ந்த ஆன்மீக வணக்கங்கள். வாருங்கள் பயணிப்போம் சித்தன் வழியில். வளர்த்திறவும் மனநேயத்தை ஒன்று விடவும் வளமோடு வாழ்வோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நேற்று நம்பிக்கை யாரை பார்க்க போறாங்க? இவர் பெண் வேஷம் போட்டாடுவாங்க, வயதானாலும் அப்படியே அசல் கும்பல மாதிரி இருப்பார். அவ்வளவு ஒரு சிறப்பான நடிகர். வயதானாலும் அவருடைய கலையில் எந்த குறையும் இல்லை. அப்படி ஒரு நாடக நடிகர் அவர் தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் கடலூர் மாவட்டம் சின்ன வடவாடி கிராமத்தில் பிறந்த திரு ராயன் ஐயன். கலை அனுபவங்களையும் நாடக கலைத்தில் கடந்த ஒரு அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களை விட உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற விடிய உடனே கிடைக்கும், காண முடியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சித்தன் டிவி. ஐயா வணக்கம். நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல்லேருந்து உங்களுடைய தெருக்கூத்து கலை அனுபவங்களையும் நீங்கள் நாடகங்கள் கற்றுக்கொண்ட காலங்களில் எப்படி இந்த கலையை கற்றுக்கொண்டீர்கள் அதனுடைய பின்னணியையும் உங்களுடைய இளமைக்கால நினைவுகளையும் நாங்கள் யூடியூப் சேனலும் பதிவு பண்ண வந்திருக்கோம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க ஐயா. ஐயா வணக்கம். என் பெயர் ராயன். சின்னவடவாடி கடலூர் மாவட்டம் விதாயம் தாலுக்கா. சரிங்க ஐயா. நீங்கள் ஒரு நாடக கலைஞர்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் எந்த வயசுக்கும் நாடகம் கற்றுக்கிட்டீங்க ஐயா? அதாவது ஒரு 20 வயசில் நான் நாடகம் கற்றுக்கிட்டேன். சரிங்க ஐயா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? 5வது வரையும் படிச்சிருக்கீங்க. 5வது வருஷம் படிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு படிக்காமல் 5வது படித்து நாடகத்தின் மேலே ஆர்வம் வந்தது காரணம் என்ன? அதாவது சின்ன வயசுலேயே அந்த கலைங்கிறது ஒரு ஆர்வமாக. ஒரு நாடகக்கலை. நாடகக்கலை. அதனால் அப்புறம் தெருக்கூத்து. சொல்லுங்க. தெருக்கூத்தில் சேர்ந்து நாடகம் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். கற்றுக்கிட்டது 2 நாடகம். சரிங்கய்யா. நீங்கள் 2 நாடகம் கற்றுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். உங்கள் 2 நாடகம் முதல் நாடகம் எது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நாடகத்தை பேர் சொல்லுங்களேன். முதல் நாடகம் மரதவள்ளி கல்யாணம். அடுத்த நாடகம் அபிமன்னன் கொன்ற மாலை. அபிமன்னன் கொன்ற மாலை. நாடகம் 2 நாடகத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பேர் தெரியுங்களா ஐயா? ஆசிரியர் பேர் சின்னையா, கண்டபங்குறிச்சி. சின்னையா. அவர் தான் உங்களுக்கு நாடக ஆசிரியர் அவர் கற்றுக் கொடுத்தது எனக்கு. சரிங்கய்யா. இந்த நாடகங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் இப்போ நிறைய நாடகம் ஆடுறீங்க. இப்போ நிறைய நாடகம் ஆடுவோம். அனுபவத்தில் ஆடுறீங்க. ஆடுவோம். சரிங்கய்யா. உங்களுடைய முதல் மேடை, முதல்ல நீங்கள் நாடகம் ஆடினீங்களா? முதல்ல எந்த ஊரில் ஆடினீங்க? நாடகம் அரங்கேற்றம் பண்ணினீங்க? அரங்கேற்றம் இதே ஊரில் பண்ணணும். சின்ன வடவாடியிலே அரங்கேற்றம். சரிங்க. 2 நாடகங்கள் ஆடுறீங்க. ஆமாம். நீங்கள் அரசாங்கத்தில் உதவித்தொகை வாங்குறீங்களா? உதவித்தொகை அதாவது இப்போ எல்லா ரிக்கார்டும் எடுத்து கொடுத்து இப்போ முன்ன ஒரு தரம் எழுதணும் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. சரிங்க. அப்புறம் அந்த அது வரல. இப்போ திரும்ப அதை புதுசாக எடுத்து எல்லாம் லைன் பண்ணி அப்போ நான் பென்ஷன் வாங்குறேன். சரிங்கய்யா. நீங்கள் நாடகக்கலைத்துறைக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 40-45 வருஷம் ஆகும். 45 வருஷம் ஆகுது. ஆமாம். இந்த நாடகக்கலைத்துறையின் மூலம் நீங்கள் என்னென்ன நன்மை அடைஞ்சிருக்கீங்க? நான் எல்லா நன்மையும் அடைஞ்சிருக்கேன். சரிங்கய்யா. என்னென்னா, நான் இந்த கலைத்துறையில் சேர்ந்து எனக்கு 2 பொண்ணு 1 பையன். சரிங்கய்யா. அதை 2 பொண்ணும் கட்டி கொடுத்தோம். 2 பொண்ணும் கட்டி கொடுத்து அதுக்கு 3-6 பேரப்புள்ளி இருக்கு. சரிங்கய்யா. அதெல்லாம் என் பெரிய மகளுக்கு டாக்டருக்கு படித்து டாக்டராகவே இருக்கு. என்ன எம்பிபிஎஸ்ங்களா? எம்பிபிஎஸ். சரிங்கய்யா. தஞ்சாவூரில். அது இப்போ மெட்ராஸில் இருக்கு. அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தையும் வருஷம் ஆயிடுது. சரிங்கய்யா. சரிங்க. பொண்ணுகளை பற்றி அந்த குறையும் இல்லை. சரிங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ நீங்கள் நாடகம் ஆடுறீங்கல்ல, எல்லா நாட்களும் நாடகம் இருக்காது உங்களுக்கு? சில நாட்கள் ஒரு 6 மாதம் 4 மாதம் நாடகங்கள் இருக்கும். ஆமாம். அதன் பிறகு இந்த இடைப்பட்ட காலங்களில் எப்படி உங்களுக்கு போகும், என்னெல்லாம் பண்ணுவீங்க நாட்களில்? இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது விவசாயம் அது இது ஏதாவது செய்வோம். விவசாயத்தை வேலை. அந்த மற்ற நாள் நாடகம் ஆடுவீங்க? ஆமாம், மற்ற நேரத்தில் நாடகம் ஆடுவோம். சரிங்கய்யா. உங்கள்கிட்ட சில கேள்விகள். நீங்கள் கற்றுக்கிட்ட நாளத்திலிருந்து சில பாடல் உங்களால் பாட முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா பாடுறேங்க. சரிங்கய்யா. நேருக்காக ராகமாக கூச்சப்பட நல்லா பாடுங்க. ஏன்னா உங்களை நான் பார்க்கும்போது என்ன சொல்றது, ஒரு உண்மையான ஒரு பொம்பளையை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீலிங். நான் பார்த்துருக்கேன் உங்களை. அதனால உங்கள் குரலும் அவ்வளோ இனிமையா இருந்தது. அதை நான் கூட எதிர்பார்க்குறேன். நேரில் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா. இங்கே ஒரு திரைப்பாடல் பாடுவீங்கல்ல, குக்குரு வேலை ஒரு பக்தி பாட்டு, அந்த பாட்டை பாடுங்களேன் கொஞ்சம். குக்குரு வேலவனே தண்டவா, குரத்தி மனவானே முயல் வேலவா, உணங்கொடி பீடிங்கி என தண்டவா, 1-2 வேலைகள் செய்தாய் முயல் வேலவா, தாய் தந்தை எங்கே இருக்க தண்டவா, தோரணுண்டு பேர் இருக்க முயல் வேலவா, ஆதாரம் இல்லாமலே என தண்டவாம், ஆண்டிரூபமானது என்ன முயல் வேலவாம், குக்குரு வேளாவனே என தண்டவா, குரத்தி மனவனே முயல் வேலவாம்.
சிறப்பு அருமையா பண்ணீங்க. என்ன நீங்க ஒரு திருப்புகழ் பாடுவீங்கல்ல, திருப்புகழ் அந்த பாட்டு கொஞ்சம் ராகமா நேரில் பாடுங்களேன். அதுல சேர நாரட வகில மேரும் இதட பபில காளி தானாட பவளோடன் ரதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாரட அருகு பூத வேதாள மவையாளம் முத்தி மீதிலே சாய முலக மூடு சீர்வாத புகுணர் ஊர்தி மாமாயன் மருகோனேம் உதயதாம மார்பான இப்புழ தேவ மாராஜ உழவு மாடவா தேவர் பெருமாளே தனனதானதானே. ஐயா அதன் பிறகு அபிமன்யன் கொன்ற மாலை தெருக்கு தாடிருக்கீங்க, அதுல உங்களுடைய கதாபாத்திரம் சுபத்திரையா நடிச்சிருக்கீங்க, அதுல ஒரு பாட்டு நேர்களுக்காக வீர வல்லமை பேசுறாய்னு ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அந்த பாட்டன் ராகத்தோட நேருக்கு நல்லா சிறப்பாக பாடி காட்டுங்களேன். கண்மணி அபிமன்னா வீரமல்லாமை பேசுறாய் அதை துண்டனே அவர் பழங்கண்டறியாமல் வீசுறாய் பாரதியில் அதிக வீரன் பதினோரு கோடி சேனை சூராதி சூரமுள்ள துரியன் புகழ் கம்பீரன் சொல்லவும் இப்படி வல்லமை பேசவும் வல்லமை பேசவும் நல்லறிவாமோ வீர வல்லாமை பேசுறாய் கண்மணி பாலா அவர் பழங்கண்டறியாமல் வீசுறாய். கண்மணி அன்னவருடைய பழம் தெரியாமல் சண்டைக்கு போகிறேன் என்று தெரிவிக்கின்றாயே, போக வேண்டாமடா கண்ணே, போக வேண்டாமடா, சொல்வாத்தை கேளடா. இது யார்கிட்ட சொல்லுவீங்க ஐயா? மகன்கிட்ட. யார் உன் மகன் பேர் என்ன? மகன் பேரு. சரிங்க ஐயா, சிறப்பாக பாடினீங்க. அடுத்தது எங்களுக்கு ஒரு கேள்வி, அடுத்தது அரவான் கலபலின்னு ஒரு தெருக்கு தாடிருக்கீங்களே, அதுல உங்களுடைய வேஷம் நாகக்கண்ணே நடிச்சிருக்கீங்கல்ல, அதுல எங்களுக்காக ஒரு பாட்டு கண்டீர்களோ கண்டீர்களோ கண்ணான கண்மணி கண்டீர்கள் பாட்டு பாடுவீங்களா, உங்க மகனை தேடிட்டு போற காட்சி, அந்த பாட்டு நேரில் பாடுகிறேன். ராகமா நல்லா மனசுட்டு பாடுங்க, நல்லா கவியும் கவி பாடணும். பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு. வடிவான நாகக்கண்ணி மாயவன் மொழியை கேட்டு அடியற்ற வரம்போல் வீழ்ந்தே அலறியே துடி துடித்தே இடி கேட்ட இடி கேட்ட நாகம் போலே ஐயே பரிதவித்தே கொடியவன் வந்து கேட்ட குறைக்கன்ன செய்குவேனோ. ஐயோ கண்மணி பாலகா, இல்லாமல் நேரத்தில் வந்து உன்னை இசைய செய்து கடவுளுக்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்களே. ஏ கண்மணி, உன்னை எங்கள் கண்டு தேடுவனடா கண்ணே. கண்டீர்களோ கண்டீர்களோ என் கண்ணான கண்மணியை பார்த்தீர்களோ பார்த்தீர்களோ என் பாலகாரைய பார்த்தீர்களோ அம்மா செட்டி தர அம்மம்மாரே என் செல்வன் வர கண்டீர்களோ பாப்பார அம்மம்மாரே என் பாலன் வர கண்டீர்களோ அம்மா கொல்லர் வீதி அம்மம்மாரே என் குழந்தை வர கண்டீர்களோ அம்மா கண்டிருந்தான் சொல்லிடுங்கோ உங்கள் காலடிங்க யான் சருணம் அழிய கண்டீர்களோ கண்டீர்களோ என் கண்ணான கண்மணியை அம்மா கொல்லர் வீதி அம்மம்மாரே என் குழந்தை வர கண்டீர்களோ அம்மா பாப்பார அம்மம்மாரே என் பாலன் வர கண்டீர்களோ அழி அம்மம்மாரே அம்மம்மாரே என பாலகார கண்டீர்களோம் கண்டீர்களோ கண்டீர்களோ என் கண்ணான கண்மணியை. சரிங்க, சிறப்பாக பாடினீங்க. உங்கள்கிட்ட சில கேள்விகள், நீங்க நாடகம் ஆடுறீங்கல்ல, உங்களுடைய முன்னோடி பழம்பெரும் நாடகம் எல்லாம் யார் அப்படின்னு நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். நான் நடித்தது ஃபர்ஸ்ட்ல சம்சம் கூட நடிச்சிருக்கேன். சரிங்கய்யா, கண்டபுரி சம்சம் கண்டபுரி சம்சம் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் ஐயா அது சேனாபுத்தி ராசிவால் கூட நடிச்சிருக்கேன். சரிங்கய்யா, கண்டமூர்த்தி சின்னையா எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு அவரை கூட நடிச்சிருக்கோம். சரிங்க, வரமனூர் சேகர், வரமனூர் சின்னப்பா,
எப்படி அனுபவம், அவர் இருக்கும் பொழுது அனுபவம் கலையே அதிகமா, ஒருத்தர் நல்ல பணிவா பேசி கண்ணு அப்படின்னு தாடையெல்லாம் பிடிச்சி திருவாரு. கண்ணு ஒரு பணிவான நாடக ஆசிரியர், பணிவான நாடக ஆசிரியர், சிறப்பான நடிகர், சிறப்பான நடிகர் அவரு. சரி, என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு, அந்த நாடக நாகக்கண்ணியில ஐயோ நான் என்ன செய்யணும் பாட்டு வருங்களோ, அந்த நாகக்கண்ணியில என்ன அந்த வேசல வரும் உங்களுக்கு? ஆமா, குழந்தை அதாவது குழந்தைய மடிஞ்ச உடனே, ஆமா குழந்தைய பார்த்த உடனே குழந்தைய தூக்கறதுக்கு போறா, குழந்தைய தேடிக்கிட்டு வரும்பொழுது மகன் வரான். ஆமா, வாடா என் கண்ணின் மணியே, வந்தோர மொத்தம் தாயான மணியே, வாடா என் மகனே, வடி உள்ள தெல்லமுதே, வாழ்க வர மணி தலையகத்தில் நீடொடியாய், வாடா என் கண்ணின் மணியே, வந்தோர மொத்தம் தாடா என் அவமணியே, கண்மணி பாலகா உன்னை தெரு தெருவாக சென்று உயங்கெல்லாம் தேடி உன்னை காண முடியாமல் தவித்து அழுது கொண்டு வருகிறேன், எங்கேயா சென்ற கண்மணி. அவன் அதுக்கு சொல்லுவான், அம்மா நான் அங்கே போனேன் இங்கே போனேன், உங்களுக்கு கூட விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்பான். சரிங்கய்யா, அதே நேரத்தில் இன்னொரு கவி வடிவான அப்படின்னு ஒரு வரும்ல ஆரம்பிக்கும்ல, அந்த கவியை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் எங்களுக்கு. வடிவானராக கண்ணி மாயவன் மொழியை கேட்டே அரியந்த மரம் போல் வீழ்ந்தே அலறிய துடி துடித்தே, ஆடிகேட்டாகும் போலே எங்கியே பரிதவித்தேன், கொடியவன் வந்து கேட்ட குறைக்கென்ன செய்குவேனோ, கண்ணே கண்ணே. அருமையா பண்ணி சிறப்பா இருக்கு, கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. இன்னும் ஒரு பாட்டு, ஐயையோ மகனேன்னு ஒரு காட்சி, ஒரு பாட்டு வரும்ல அந்த காட்சியில, ஐயோ மகனே, மாடிந்தனையோ மூடிந்தனையோ சுதனே, மையகும் புகழ் பண்ணு மகாராஜன் வந்தனாம் செயல் தந்தருள் மந்தனே, ஐயையோ மகனே, மாடிந்தனையோ மூடிந்தனையோ சுதனே, கண்ணே மார்பின் மேல் மகனே, எனை கட்டி மகனே எனை கட்டி என் மடி மேலே மகனே, நடைமுழக்கி மகனே நடைமுழக்கி உன்னை தோளின் மேல் மகனே, எனை கட்டி மகனே எனை கட்டி என் துளை மேலே மகனே, நடைமுழக்கி மகனே நடைமுழக்கி உன்னை பெற்றடா மகனே, நாகக்கன்னி மகனே நாகக்கன்னி உனக்கு பேரும் விட்டாள் மகனே, துரோபதையாள் மகனே துரோபதையாள் உன்னை வளர்த்தரடா மகனே, நாகக்கன்னி மகனே நாகக்கன்னி உனக்கு வரிசையிட்டாள் மகனே, துரோபதையாள் மகனே துரோபதையாள் உனக்கு பாலை கோலாம் மகனே, சுற்றி வர மகனே சுற்றி வர எனக்கு பக்கம் நிற்க மகனே, பிள்ளை இல்லை மகனே பிள்ளை இல்லை வா பொண்ணு நல்ல மகனே, கைகளாலே மகனே கைகளாலே நீ பொறியழைப்பாய் மகனே, என்றிருந்தேன் மகனே என்றிருந்தேன் உன் தங்க நல்ல மகனே, கைகளாலே மகனே கைகளாலே நீ பொறையழைப்பாய் மகனே, என்றிருந்தேன் மகனே என்றிருந்தேன் உன் தங்க நல்ல மகனே, கிரீடங்கள் மகனே கிரீடங்கள் எந்த தரையில் விழ மகனே, காரணமோ மகனே காரணமோ வா பொண்ணு அல்ல மகனே, கிரீடங்கள் மகனே கிரீடங்கள் எந்த பூமியில் விழ மகனே, காரணமோ மகனே காரணம் அடாப்பா மகனே நான் என்ன செய்வேன், அழகப்பா மகனே நான் என்ன செய்வேடா, தேவாதி தேவனே நான் என்ன செய்வேடா, இக்கண்ணே நான் வட்டுக்கடு செல்வமே. அருமை அருமை, சிறப்பாக பண்ணீங்கய்யா. உங்கள்கிட்ட சில கேள்விகள், நீங்கள் நாடக ஆசிரியராக பணியாற்றிருக்கீங்களா, யாருக்கும் நாடகம் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க இல்லைங்க. நீங்கள் கலைத்துறையில் விருது ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
ஒரு இதெல்லாம் ஒன்றும் வாங்கலை. பாராட்டு சர்டிஃபிகேட், பாராட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கேன். சரிங்க, எத்தனை ஆண்டுகள் நாடகம் அனுபவம் உங்களுக்கு? ஒரு 35 ஆண்டு 40 ஆண்டு ஆடிருக்கீங்க. ஐயா வயசு என்ன இப்போ? எனக்கு 70 ஆகுது. சரிங்க, இந்த வயசிலும் இவ்வளோ அழகாக பாடுறதுக்கு அந்த குரலை கொடுத்த 70 வயசில் இந்த நாடகம் 20 வயசில் கற்றுக்கிட்டு, அது சரிங்க, 30 வயசு 35 40 வயசுல நல்ல வயசுலலாம் நான் எங்கேயுமே போனது கிடையாது. இதை 20-30 வருஷமாக மூட்டை கட்டி வச்சுருந்தேன். இப்போ போன வருஷம் இப்போ 2 வருஷமாக என்ன கூட மாட்டாங்க, அப்புறம் ஆள் இல்லைனால அது இந்த கலை இது இது ரொம்ப வந்தால் அவன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு விட மாட்டேன்னு. போன வருஷம் 50-60 ராத்திரி, இப்போ இந்த வருஷம் தான் அப்புறம் நடந்து போன வருஷம் 50-60 ராத்திரி நடக்க ஆட்டிருக்கேன், 60 ராத்திரி ஆட்டிருக்கேன். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வேஷமும் உங்களுடைய பாடலும் உங்களுடைய அடவும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஐயா சித்திரசன சண்டைன்னு ஒரு நாடகம் ஆடிருக்கீங்களே, அதில் நீங்கள் பெருந்துருவா நடிச்சிருக்கீங்க, பெருந்துருவாளா? ஆமாம். அதில் எந்த நாளுக்கு முந்தனுக்கு இந்த புத்தி போவார்னு சொல்லி பாடுங்க. ஏன்னா அவர் பஞ்சாப் பாடம் தேடிட்டு போவார், எப்பவும் இதே தான் வேலையான்னு சொல்லி எங்களை அவர் பாடுவீங்கல்ல, அந்த பாட்டை கொஞ்சம் பாடி என்ன பாடுவேன். ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா இந்த கேடும் புத்தி ஏனோ ராஜமன்னவா அந்த ஆய்வ தன்னைய கொல்ல ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா நீங்கள் அளவில்லாத சூழ்ச்சி செய்தீர் ராஜமன்னவா படிக்கின்ற பாய்தானிலே ஒரு ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா பாம்புகளாயவ வெட்டீர் ராஜமன்னவா நடக்கின்ற வழிதனிலே ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா நீங்கள் அச்சி முல்லை நாட்டி வைத்து ராஜமன்னவா குளிக்கின்ற குழந்தானிலே ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா கூர்வசிய நாட்டி வைத்து ராஜமன்னவா அதிலோ பீழைத்தார்களே ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா அந்த ஆதிமாயன் கிருபையாலே ராஜமன்னவா அரக்கு மாளிகை கட்டி ராஜமன்னவா எந்தன் பாடவல்லவா நீங்கள் ஐவர்களை கொல்ல வேண்டி ராஜமன்னவா அந்த பாராசா போதுமா? போதும், அருமையாக பண்ணீங்க. அந்த சித்திரசன் சண்டையில் நீங்கள் அந்த துரியோதனாதனுடைய மனைவிகள் ரெண்டு பேரும் குளத்து தண்ணி எடுக்க வந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு சொந்தமான குளம். ஆமாம், சித்திராவதி பத்திராவதி ரெண்டு பேரும் ஏன் நீங்கள் குடிச்சிட்டு சண்டை நீங்களும் போவீங்க? அப்போ உங்களுக்கு ரெண்டு சண்டை உள்ள 3 பேர்த்துங்க அந்த சண்டை கடிச்சு இப்போ பாடுறது பாடிக்கிறாங்களா? கொஞ்சம் இப்போ சொன்னீங்கல்ல என்னப்பா என்னடி அம்மா ஆட்டராவல ஆட்டர அப்படி நீட்டராவல நீட்டர உத்தாபத்தினி ஊறுகாலம் போற உடலும் பத்திக்கிச்சான் 7 கடலும் பத்திக்கிச்சான் திரும்பி பார்த்ததும் திருவண்ணாமலை தெக்குன்னு பற்றிக்கிச்சான் அடி அப்படி இருக்க வழக்க இவ கையில் குடறி உழக்க இவ சொல்லாமல் போகட்டும் கிடக்க அடி என்னடி பெருமை பேசுகிறாய் சக்காலத்தி சாடு மாதிரி ஆம்படையான் குத்தி அடையதடி பெருமை பேசுகிறாய் அடி சக்காலத்தி இது குளம்னா இது எல்லாத்துக்கும் பொதுவு யார் வேணாலும் அதாவது மாதர்கள் யாராக இருந்தாலும் குளிப்பாங்க குளிக்க வருவாங்க இது என்னடி உனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்கிற அதுக்கு அவ்வளோ பாடுவாங்க எது பாட்டு அது பாடுனா அடி அஞ்சுக்கு வரிசை கஞ்சிக்கு ஆறு பாய அதை சொல்லுங்களேன் அடி கருவமார் அஞ்சாலைக்கும் கரும்படிக்கும் ஆலைக்கும் ஆம்பளைய வேலைக்கு நீ வந்த சேரிக்கு அடி என்ன அடி பெருமை பேசுகிறாய் சக்காலத்தி எதடி பெருமை பேசுகிறாய் அடி புங்கம்மார் அஞ்சாலைக்கும் பித்தாழ கம்பி ஓலைக்கும் மத்தாழக்காரன் ஓசைக்கு வந்த சேரிக்கு அடி என்ன அடி பெருமை பேசுகிறாய் சக்காலத்தி எதடி பெருமை பேசுகிறாய் அப்பா என்னடி அம்மா ஆட்டுறாவல ஆட்டுற அப்படி நீட்டுறாவல நீட்டுற உத்தாபத்தினி ஒரு காலம் போறா உடலும் பத்திக்கிச்சான் 7 கடலும் பத்திக்கிச்சான் அடி திரும்பி பார்த்தது திருவண்ணாமலத்துக்குன்னு பத்திக்கிச்சான் அடி அப்படி இருக்க வழக்க இவ கையில குறைய உழக்க இவ சொல்லாம போகட்டும் கிழக்க சிறப்பு சண்டை காட்சி அருமையா பாடி காட்டிட்டீங்க. இன்னொரு கேள்வி, கீசகன் சண்டை இருக்குல்ல, கீசகன் சண்டையில பூ மாதிரி நடிச்சிருக்கீங்களா, அதுல ஒரு பாட்டு ஆடா போடா பாடு வா அப்படின்னு ஒரு பாட்டு இல்ல? ஆமா, அது கொஞ்சம் பாடி காட்டலாம். ஆடா போடா பாடு வா பண்ணிட்டீங்களா? பெரியாலும் பெண்ணும் வருவாளோ உந்தன் புத்தியில் வாப்பாளோ அட கண்ணே கண்ணே என்று காதல் கொண்டலைந்தாலும் கண்ணும் வருவாளோ உந்தன் கன்னத்தில் வாப்பாளோ ஏண்டா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா நீனு ஏண்டா இப்படி எல்லாம் தப்பான வார்த்தைகளை பேசுகிறாயே இப்படி பேசலாமா
அடித்தொட்டு எழ தாயானால் நீ பற்றி எறிந்தீருமா, என்னை தொட்டு எழ தாயானால் நீ பற்றி எறிந்தீருவாய், நீ கிட்டே வராதே போடாம் எட்டியே நீ தோற போடாம், உன் போங்காலமோ உனக்கு நீ மடிய போகுறாயடாம். அருமையா பாடுறீங்க. இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, மின்னலில் யார் இருக்கீங்கல்ல, அதுல உங்கள் கணவரை நீங்க பார்த்ததுல கல்யாண நாள்ல இருந்து பிரிஞ்சு போயிருவீங்க, அப்ப அவர் பாட்டு வருங்களா மாலையிட்ட நாள் முதலா, அந்த பாட்டு பாடி கேட்டுங்களா. என்னை மாலையிட்ட நாள் முதலாய் தோழிமார்களாடியோ செடிமார்களா, நான் மன்னர் சுகம் கண்டதில்லை தாதிமார்களா, என்னை தாலி தரித்த நாளாய் தாதிமார்களா தன் செடிமார்களா, நான் தையல் சுகம் கண்டதில்லை தோழிமார்களா, நான் பூவிழந்தேன் பொட்டிழந்தேன் தாதிமார்களா எந்தன் செடிமார்களா, என் புண்ணியரை நான் இழந்தேன் தோழிமார்களா, நான் தாரி தாரி தராளாய் தாதிமார்களா எந்தன் செடிமார்களா, இந்த தையல் முகம் காணவில்லை செடிமார்களா, அவர் மூணரை வருஷமாச்சி தாதிமார்களா எந்தன் செடிமார்களா, இந்த மெய்க்குழல என்னை விட்டு தாதிமார்களா, அவர் எப்போ வாருவார் என்று தாதிமார்களாடியே செடிமார்களா, நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தோழிமார்களா, அடியோ தோழிகளா என்னை கல்யாணமானால் செய்து மூலரை விஷமாகத்தானே தாலி தரித்தவர், என் கணவரானவர் இன்னும் என் அரண்மனைக்கு வரவில்லை, இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லையே கண்மணி. மின்னலில் புலம்பர காட்சி இது. சரிங்கய்யா, கடைசியாக நேர்களுக்காக ஒரு அம்மன் பக்தி பாட்டு பாடி கேட்டுங்களா. சத்தி சிவன் பாரி தாய உந்தனை கோரி சித்தம் உரை மாறவே சிவ சத்திய, சித்தம் என்னல் வையம்மா சிவ சத்திய, பரமலது பாவி மகிழை வைத்து பச்சவழை என்ற மந்தாய் கலியந்தமிழ் பாடல் கரல் வாய் நன்றாய் சிவ சத்திய, சத்தீஸ்வன் சாரி தாய உந்தனை கோரி நித்தம் உனை மாறவேன் சிவ சத்திய, சித்தம் என் மேல் வையம்மா சிவ சத்திய. சிறப்பு, அருமையாக பண்ணீங்கய்யா. நீங்கள் இந்த கலைத்துறை வந்ததுனால் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுறீங்க, உங்களுக்கு நாளான நடிகர்கள் உங்களை கற்றுக் கொடுத்த ஆசான் இப்படி யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு நினச்சி யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க. இந்த எங்கே போனாலும் சரி சரிங்கய்யா, என்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க, என்னை பற்றி பாராட்டவங்கள வழிய நான் வந்தால் தேலை நினைப்பாங்க வழிய, இப்போ சின்னப்பா கூட சொல்லுவார் அவன் வந்தான்னா யார் எந்த ஜோலிக்கும் போக மாட்டான், அவன் அவன் வேலை உண்டு அவன் விட்டு பார்ப்பான், என்னை யாரும் என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க வந்தால் தேலான்னு தான் நினைப்பாங்களே ஒழிய என்னை வரவானான்னு யாருமே நினச்சே கிடையாது. சரி, நான் உங்களுக்கு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிருக்கேன். சரிங்கய்யா, இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு எங்களுக்காக உங்களுடைய கலை அனுபவங்களையும் நாடக கலைத்தில் கடந்து வந்த பாதைகளையும் பாடல்களோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களது மனமான நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்.